இவங்க வாழ்க்கையிலே இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குது. ஒரு மனைவியை உத்தமி மாதிரி நினச்சி தனுஷே வச்சுங்களேன், அதை இந்த மக்கள் நம்பியிருக்காங்க. ஓ, தனுஷ் மனைவியோட ஒத்து போய் அழகாக வளர்ப்பான். செய்வதில்லை, மிருகம் கூட பண்ணுறதில்ல, மிருகம் கூட பண்ணாது. அப்படி ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற அந்த ரஜினி விட்டு கூட ஒழிஞ்சு போடா, நீ விட்டு போடா, குடும்பத்தில் ஒன்றா இருப்போம், இந்த குழந்தைகளை வாழ வைப்போம். குடிதான் சாந்திரனா கை ஆடும். அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை காப்பாற்றி தான் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது சொல்கிறாங்க. இந்த பெண்கள் விஷயத்தில் மோசம் சொல்லுங்க, அதெல்லாம் எப்படியோ போயிட்டு போகிறான். இந்த உப்பை தின்னவன் தண்ணியை குடிக்கணும். வணக்கம். ஃபோர்த் ஐ நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நடிகர் நடிகை என்பது அவங்க படம் பார்த்து மக்கள் ரசித்து அவங்கள பற்றி வெட்டி பேச்சுகள்லாம் பேசி உண்மையும் பொய்யெல்லாம் ஊரெல்லாம் பரவி அதை பேசி அவங்கள பெரிய, இப்போ நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஹீரோ ஹீரோயினே பெருசாக மதிக்கிறவங்க. அப்போ அந்த வாழ்க்கையில் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே அவங்க நம்புகிறாங்க. ஓ, இவங்க வாழ்க்கையிலே இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குது. ஒரு மனைவியை உத்தமி மாதிரி நினச்சி அவங்கள கட்டிப்பிடிச்சி அன்பாக வாழ்ந்து வாழற வாழ்க்கையை சில நடிகர்கள் தனுஷே வச்சுங்களேன், அதை இந்த மக்கள் நம்பியிருக்காங்க. ஓ, தனுஷ் மனைவியோட ஒத்து போய் அழகாக வளர இருப்பான் அப்படின்னு சிலர் அதை ஃபாலோ பண்ணுறவங்க உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கற்பனையை வளர்த்து வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்க 18 வருஷம் வாழ்ந்த கணவனும் மனைவியும், நாங்கள் ஒரு நாளில் பிரிஞ்சிடறோம், நாங்கள் 18 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் தான் புரிஞ்சுக்க போகிறோம் என்பது போல் ஒரு மடத்தனமான ஒரு லெட்டர் எழுதிட்டு நாங்கள் பிரிகிறோன்றாங்க. இது வந்து மனிதர்கள் செய்வதில்லை, மிருகம் கூட பண்ணுறதில்லை, மிருகம் கூட பண்ணாது. மிருகம் தப்பெத்த குழந்தை அப்படி இட்டுக்கிட்டே போகும், பால் குட்டிக்கிட்டே எருமை அந்த கண்ணுக்குட்டி பால் குடிச்சிக்கிட்டே வரும். இதுங்க 12 வயசில் ஒரு பிள்ளை, 10 வயசில் ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை ரஜினிகாந்த் சாயலே இருக்குது. இதை 18 வருஷம் வாழ்க்கை போலி வாழ்க்கையாக வாழ்ந்தீங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க? குழந்தைகளை எப்படி பார்த்தீங்க? நீங்கள் பெற்ற குழந்தை தானே, அறிவு வேண்டாமா? ஊருக்கெல்லாம் டைலாக் சொல்கிறீங்களே, எவனோ எழுதி கொடுத்த டைலாக்கை கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு கிழிக்கிழின்னு கிழிக்கிறீங்களே, அதுக்கு இந்த பைத்தியக்கார ஜனம் கைத்தட்டுறான்? இப்போ உங்கள் வாழ்க்கை கேவலப்பட்டு போச்சு, தமிழக மக்கள் வெட்கி தலைகுனிறா. அதுவும் என்ன சாதாரண குடும்பமா? ரஜினிகாந்த் நாங்களெல்லாம் போற்றி புகழ்கிற திரையுலகின் ஜாம்பவான் தலைவன், அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, அந்த நம்பி வச தனுஷுக்கு பொண்ணு கொடுக்குறாரு, ஒரு ஃபங்க்ஷன்லே பாராட்டுறாரு ரஜினிகாந்த். ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கூடுகிற ஃபங்க்ஷனில் என் மருமகன் தனுஷ் என் மகளை மிகவும் பார்த்து கொள்கிறார், குழந்தைகளிட பாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஒரு விழாவில். அப்படிப்பட்ட ஒன்று போய் அவர் இதயத்தை சுக்கு நூறாக்கிட்டீங்களே. அவர் தூங்குவாரா என்னால், அவருக்கு எடுத்த பேர் என்ன? உலகமெல்லாம் ஒரு ரசிகர் இருக்காங்களே. அவர் பிறந்தநாள் விழா தேனாம்பட்டில் நடந்தது. அவர் வெளியே அதிகம் வரமாட்டார், இந்த உடம்பு சரியில்லாமல் போய் தேறி வந்த பிறகு இந்த அசோக் டிநகர் அசோக் அவங்க ரசிகர் பண்ணுறாங்க, ஒரு விழா வச்சான். சரத்குமார், ராதா ரவி, நான், கருணாஸ், ரஜினிகாந்த். அந்த கூட்டத்தில் ரஜினி அறிவுரை சொல்கிறார், நான் என்ன சொல்லிட்டேன் சார், இந்த உங்கள் இந்த ஜனங்களின் பிரார்த்தனையால் நீங்கள் பொழைச்சி வந்துட்டீங்க, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, இப்படியே வாங்க, நான் சட்டப்பை கூப்பிட்டு போயிடுறோம், அப்புறம் அப்படியே டெல்லி கூப்பிட்டு போயிடுறோன்னு சொன்னேன். உடனே அவர் மைக்கை பிடிச்சி, ராஜன் பத்த வச்சிட்டாரு, எனக்கு அரசியல்லாம் விருப்பம் இல்லை, என் ரசிகர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அப்பா அம்மாவை தெய்வமாக மதிங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க, என் உடல் கெட்டு போனதுக்கு அது ரெண்டு தான் காரணம், என்னுடைய ரசிகர்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, உடம்பை காப்பாற்றுங்கன்னு அறிவுரை சொன்னார். அப்படி ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற அந்த ரஜினிகாந்த் வீட்டில் இவ்வளோ கேவலம் நடந்தால் அந்த மனுஷனுடைய மனம் என்ன பாடுபடும்? முன்ன மாதிரி யங்ஸ்டராக இப்போ வயசாகி இந்த காலத்திலே ஓடி ஓடி நடிக்கிறார, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்க வேண்டாமா நீங்கள் ரெண்டு பேரும்? என்ன தனி சுகம் உங்களுக்கு, என்ன காம வெறி அப்படி? ஏன்னா ஊர்லாண்ட் மோஸ் கதை சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. பிள்ளைகள் பிறந்த பிறகு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வெறி?
அந்த பிள்ளைகள் தானே தெய்வம், அவங்களுக்கு தானே வாழ்ந்தாகணும். போட்டு டைவர்ஸ்னு லெட்டர் கொடுக்குறேன், பப்ளிக் பேசுகிறான்னு பேச மாட்டானா? உன் படம் பார்த்தவன்லாம் பப்ளிக் தானே, நீ கோடிக்கணக்காக பணம் வாங்குறதுக்கு யார் காரணம்? இந்த பப்ளிக் படம் பார்த்து கொடுத்த பணம் தானே. அப்போ பப்ளிக்கு சொந்த இருக்கதா உன்னை? வாழ்க்கையில் பல வகையில் பல இளைஞர்கள் உன்னை தொடர்ந்தார்களே, அப்போ உன்னுடைய கேடு வரும்போது அவங்க பேச மாட்டாங்களா? பப்ளிக் இஷ்யூ இல்லையாது. நீ நல்ல மாதிரியாக வாழ்ந்துட்டு இருந்தீன்னா எதுக்கு லெட்டர் எழுதி வெளியிட்ட? நீ தானே பப்ளிக் பண்ண, அப்போ தானே பத்துச்சு. இது ஏன் இவ்வளோ மீடியாஸ் இதை வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்க, கருத்து கேட்குறாங்க? நீங்கள் பண்ண வேலை. இதை அடக்கமாக பெற்றவங்கிட்ட சொல்லி ஐஸ்வர்யா அப்படி பண்ணுறா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த பொண்ணு அவங்க அப்பங்கிட்ட கஸ்தூரிக்கிட்ட, உங்கள் பிள்ளை இப்படி பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் அடக்கமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசி முடிச்சிருந்தா இவ்வளோ பெருசாக வரப்போகிறது இல்லையே. இப்போ எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையே. இப்போ ரஜினி குடும்பமும் எனக்கு வேண்டும், கஸ்தூர் ராஜாவும் என்னுடைய பிரதர், ரெண்டு குடும்பம் எனக்கு வேண்டியது. அதனால் நான் வரணும், அந்த குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது. ரஜின்ற மா மனிதனுடைய மனம் கெட்டு போகக்கூடாது. இப்போவே ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. இந்த மனசு பாதிச்சுன்னா அவர் பொண்ணு அவரை நம்பி கோடிக்கணக்கான படம் போட்ட ப்ரொடியூசர் படம் எடுக்க போகிறாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க யோசித்து பார்க்கணும். உங்கள் சுகம் மட்டும், உங்களுடைய மான மரியாதை மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன தனிப்பட்ட மான மரியாதை இருக்குது? தனுஷை பற்றி என்னென்னமோ கதை சொல்கிறாங்க, கிசு கிசு எத்தனையோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல போகிறதில்ல, அது எனக்கு தேவையில்லை. இந்த பிள்ளைய பற்றி என்னமோ சொல்கிறாங்க. அப்போ என்ன ரெண்டு பேரும் ஒழுக்கம் பண்ணுங்களா? நீ விட்டு கூட ஒழிஞ்சு போடா, நீ விட்டு போடா, குடும்பத்தில் ஒன்றா இருப்போம், இந்த குழந்தைகளை வாழ வைப்போம், பெரியவங்க மனசு நோகாமல் இருப்போம், அவ்வளோ தானே? அவ்வளோ. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, எந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்லை. அன்னைக்கு சண்டை போட்டுவாங்க, நைட்டானா கூடிக்குவாங்களே. எங்கள் தமிழ் குடும்பங்கள்லாம் இதில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை குடியார பாவிகள் இந்த பிராந்தி கடை திறந்த பிறகு தான் காலம் பூரா வேலை செய்வான், கூலி வேலை பண்ணுவான், நைட்டில் இந்த காசை போட்டு குடிச்சிருவான். பொண்டாட்டி காலையிலேருந்து சித்தாள் வேலைக்கு போவா, வீட்டு வேலைக்கு போவா, ரெண்டு குழந்தை அவள் படிக்க வைப்பா. இந்த நாய் குடிக்க தான் வைக்கும், பிள்ளைகளை படிக்க வைக்காது. இந்த ஆண் ஜென்மம் மிருகம் ஒரு 40% இருக்காங்க. அதனால் எனக்கு கோவம், பிள்ளைகளை பற்றி கவலைப்பட மாட்டான். குடிதான் சாயந்தரம்னா கை ஆடும். அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை காப்பாற்றி படிக்க வைக்கிறா. இந்த நாய் குடிச்சிட்டு வந்து அவளை போட்டு அடிக்கும் மெதிக்கும், குடிக்கிறதுக்கு காசு கேட்கும். எவ்வளோ வீட்டில் ஏழைகள் வீட்டில் இது அதிகமாக நடக்கிறது. அந்த தாய் பொறுத்துக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருப்பா, கடைசியில் இவன் அடித்தவன் மயங்கி விழுவான் போதையில். இந்த அம்மா மறுபடியும் போய் அவனை தூக்கி படியில் வச்சுக்கிட்டு, ஐயா ஐயா என்னையா குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற, இந்தாயா இந்த சாதம் சாப்பிடியான்னு உருட்டி வாயில் கொடுப்பாயா, எங்கள் இப்போ தமிழ் பெண் குடிசையில் இருக்கோ கொடுப்பா, அவ்வளோ குடும்ப கட்டுப்பாடு எங்களில் தமிழ் பண்பாட்டில் உண்டு. என்ன 150 கோடியில் மாளிகை கட்டி என்ன வாழ போகிறீங்க? என்ன இன்பம் கிடைக்கும்? இடம் அகலமாக இருந்தால் போதுமா? வீடு பளிங்கு கற்களில் இருந்தால் போதுமா? அந்த மனசு வெள்ளையாக இருக்கணும். விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் கெட்டு போவதில்லை, அவர்கள் வாழ்க்கை பட்டு போவதும் இல்லை. விட்டு கொடுத்து வாழ்ந்தால் செழிப்பாக வாழலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள்னு ஒரு படத்தில் நடித்த கதாநாயகி ரீத்து வர்மா, அந்த பொண்ணு வந்து ஒரு பேட்டியில் தனுஷை பற்றி கேட்டப்போ அவன் ஒரு ஊம குசும்பன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான் அப்படின்னு ஓப்பனாக பேட்டியே கொடுத்துருக்குது. அது நிறைய பெண்கள் தனுஷை பற்றி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது சொல்கிறாங்க. இந்த பெண்கள் விஷயத்தில் மோசம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படியோ போயிட்டு போகிறான். இந்த உப்பை தின்னவன் தண்ணியை குடிக்கணும், வினை விதைத்தவன் வினை தான் அறுப்பான். இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயசில் நாடி தளரும்போது ஆடிடும் எல்லாம் ஜிங்கிச்சக்கா ஜிங்கிச்சக்காங்க. எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், ஆட்டம் போடக்கூடாது. இன்னைக்கு கோடி கோடியாக சம்பளம் வாங்குறோன்னு ஒதுக்கி ஒதுக்கி அடிக்க வைக்கலாம், அந்த பணம்லாம் கூட வராது. மனம், நல்ல மனம், உயர்ந்த குணம், வள்ளல் தன்மை, ஏழைகளை வாழ வைக்க
நீ என்ன பாடுபடுகிறாயோ அந்த ஏழைகள் மகிழ்ந்து ஐயா தெய்வமே என்று கும்பிட்டால் அதுதான் உன்னை வாழ வைக்கும், அதுதான் புண்ணியம். உன் பிள்ளைகளுக்கு வரையும் அந்த புண்ணியம் சேரும். நம்ம என்னை நோக்கி பாயும் தோட்டாவில் ஏன் இந்த கௌதமேனம் பண்ணவே இல்லை, கிச்சி இச்சி கிஸ்ஸு 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 ஒரு 150 கிஸ்ஸு அந்த ஹீரோயினியை. அதில் நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு தாக்கி பேசினேன். பிறகு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அசுரன் கர்ணன் பியூட்டிஃபுல் கேரக்டர், ஒரு பெரிய நடிகன் என்பதை நிரூபித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.